வெல்கம் பேக் டு தி வீடியோ. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸ் ஷோவும் பார்த்தாச்சு, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும் பார்த்தாச்சு. படம் வொர்த் தான், நீங்க தைரியமா போய் பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் ஆபீஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டே ஜெயிலர் படம் 25 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பர், மிகப்பெரிய வசூல் தான். பட் ரெக்கார்டு வச்சுதான் தளபதியோட ரெக்கார்டை பீட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டே ஒன்ல ஹையஸ்ட் க்ரோசிங்ல டாப்ல இருக்கிறது நம்ம தளபதி தான். தளபதியோட பீஸ்ட் படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டே 35 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ரெக்கார்டுங்கிறது வச்சிருக்கு. அந்த ஒரு ரெக்கார்டை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிலரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த பீஸ்ட் ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணோம்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு நம்ம தளபதி தான் வரணும். லியோனால தான் முடியுங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா லியோனால தான் முடியும், நம்ம தளபதியால் தான் முடியும். அண்ட் பீஸ்ட் படம் தான் தமிழ்நாட்டில் டே ஒன் கலெக்ஷனில் ஹையஸ்டில் இருக்கு. இந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, தளபதி அந்தளவுக்கு பீக்கில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் மீடியாஸில் ஸோ எல்லா பக்கமே பொதுவாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தளபதி சூப்பர் ஸ்டார் இப்படி இப்படின்னு அந்த ஒரு இதுதான் போய்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாகவே எல்லாம் தான் பேசிட்டு கிடக்கிறாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ங்கிற அந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அது நம்ம ரஜினி சார் இருக்குது, அதுலையெல்லாம் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அவர் தான் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார், அது வேற. ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு பொசிஷன், அதாவது நம்ம ரஜினி சார் இறந்த அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு தளபதி, அந்த ஒரு விஜய்ங்கிற கேரக்டர் தளபதி வந்துட்டாருங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது நம்ம எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அந்த பேர் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் தான், அது வேற. ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு தான் நம்ம தளபதி வந்திருக்கிறாரு. அதுலையெல்லாம் எந்த மாற்றுகிறதும் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது அப்படி தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் சூப்பர் ஸ்டார் நம்ம தளபதி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக எல்லா பக்கமுமே ஜெயிலர் படம் நல்லாவே தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, சூப்பர் தான். ஸோ இதான் நண்பா விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.